அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் இந்த டைம் தான் நான் கட்டியிருக்கிற சாரீ வந்து யூனிஃபார்ம் சாரீ. வீக்லி ஆறு நாளுமே யூனிஃபார்ம், மூணு யூனிஃபார்ம். மண்டே ஒன்று கட்டணும், டியூஸ்டே வெனஸ்டே, அகெயின் மண்டே யூனிஃபார்ம் வந்து தேர்ஸ்டே. ஸோ இந்த மாதிரி கட்டணும். நல்லாயிருக்கு இன்றைக்கி கிளைமேட்டு. காலையில் செம்ம மழை, அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு 8:00, 8:30 ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் நல்ல வெயில், காற்று, நல்ல காற்று இருக்குது. இன்றைக்கி லக்கேஜ் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒருத்தங்க வந்து டூ வீலரில் வந்தாங்க, அவங்ககிட்ட கொடுத்து விட்டேன். ஓகே, ஹாய். ஸோ அவங்ககிட்ட கொடுத்து விட்டுட்டேன், அவங்க வீட்டு முன்னாடி வச்சுருவாங்க. குருன்னு போய் எடுத்துட வேண்டியதான். நல்ல காற்று இன்றைக்கி. ஆமாம், ரொம்ப நல்லா காற்று. இதில் ஒரு நாவல் மரம் நிற்குது. சீசன் அப்போது செம்மையாக காய்க்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் காய்க்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டோன்னா நிறைய பேர் ஆடு மாடுலாம் வழியில் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த அக்காவெல்லாம் நல்லா தெரியும். அவங்க வந்து ஒரு மூணு மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா ஒரு 5 மணிக்கு மாடு ஆட்டுக்குட்டிலாம் மேய்ச்சிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து நைட்டு வந்து நிறைய பேர் குடிக்கிறதுக்கெலாம் வருவாங்க. இங்கே இந்த மது பாட்டில் எல்லாமே கலர் கலராக டிசைன் டிசைனாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேருந்து யாருமே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. வாட்டர் பாக்கெட்லேருந்து பாட்டிலேருந்து அப்படி இப்போ வந்து இந்த இடமே கொஞ்சம் குப்பையாகிட்டே கிடக்குது. காற்றுக்கு அந்த வாட்டரு அந்த வாட்டர் பாட்டில் கவரோ இல்லை அந்த பிளாஸ்டிக் கப்போ இதெல்லாம் பறந்து போயிடணும். அந்த பாட்டிலாக ஒரு செம்ம வெயிட் இருக்கும். நாள் அப்படி தள்ளி பார்த்தேன், நல்ல செம்ம வெயிட்டு, நல்ல குவாலிட்டி அந்த பாட்டில். எப்படி தான் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஆள் சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் என்ன ரேட்லாம் வரும்னு தெரியல. பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் குடிக்கிறது எல்லாமே இதுங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ தூரம் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே உள்ளவங்க மட்டும்தான் வர்றாங்க அப்படின்னா இல்லை, இந்த இடம் வந்து கொஞ்சம் மறைவாக இருக்கும். இருட்டு டைம் கொஞ்சம் பயமும் இருக்காதுன்னு வைங்களேன், ஏன்னா முன்னாடி பின்னாடி ஊர். ஸோ அதனால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும், அதனால் இருக்காது. அதனால் வேறு யாராவது கூட வந்து குடிக்கலாம். நைட் டைம் கொஞ்சம் இந்த வழியில் நம்ம யூஸ் பண்ண முடியாது, டேஞ்சர் தான். அதுனால் மெயின் ரோடு இருக்குது, மெயின் ரோடு வழியாக போனால் கொஞ்சம் சுற்று ஆனாலும் அந்த வழியாக போய்க்கலாம். இந்த ஏரியாவில் வந்து பாதை கிடையாது. இந்த ஏரியா மக்கள் வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக இல்லை ஒரு ஷார்ட்கட்டுக்காக யூஸ் பண்ணி தான் பாதை வந்துச்சு. மற்றபடி இந்த இடம்லாம் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து வெளியூரில் செட்டில் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு வாட்டி இந்த இடத்துல கம்பி வேலியெல்லாம் போட போகிறதுக்கு ஆள்லாம் வந்தாங்க. அப்புறம் ரொம்பவே பயந்தேன், ஏன்னா இங்கே போட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சுற்று ஒரு 20 நிமிஷமாவது அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, அதனால் ரொம்ப பயந்தேன். அப்புறம் ஈவினிங் ஏதோ இஷ்யூன்னு சொல்லி அப்புறம் அவங்கெல்லாம் கரைஞ்சி போயிட்டாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகுது, யாருமே அப்புறம் வரல. ஒரே பயமாகவே இருக்கும், ஏதாவது பிளாக் பண்ணியிருப்பாங்களோ இந்த ஏன்னா அவ்வளோ தூரம் அன்றைக்கி இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு இந்த ஃபென்சிங் போடுறதுக்கு. அப்புறம் இது பண்ணல. அப்புறம் இந்த வழியாக ஒரு போனீங்கன்னா அடுத்த தோட்டம் வரும், ஆனால் மோஸ்ட்லி நிறைய முள்ளெல்லாம் இடையில கிடக்கும், நிறைய மயிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துக்குள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மயில் இருக்கும். மயில் முட்டை பார்த்ததில்ல, ஆண் மயில் பெண் மயில் ரெண்டுமே நல்லா தோகை விரிச்சாடும். நிறைய நீங்கள் மயில் முடி வந்து சேமிக்கலாம். மயிலோட முடி நிறைய, அந்த தோகை வந்து நிறைய உதிர்ந்து கிடக்கும். கொஞ்சம் அங்கிட்டு போனீங்கன்னா நிறைய இது பண்ணலாம். இங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காகட்டும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டு ஏதாவது ஒரு டெக்கரேஷனுக்குன்னா எல்லார் வீட்லேயும் மயில் முடி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே மயிலோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். யாரும் மயிலெல்லாம் பிடிச்சி குழம்பெல்லாம் வைக்க மாட்டாங்க, அது கோழி மாதிரி அது பாட்டுக்கு தெரியும். நான்லாம் அந்த ஊருக்கு வந்த புதுசில் மயிலெல்லாம் வாய்ப்புலந்து பார்த்து ஐயோ கடவுளே எவ்வளோ அழகான ஊர் அப்படின்ட்டு. அப்புறம் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. பார்த்தா முன்னும் பின்னும் மொட்டை மாடிலையும் அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும் குட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா உரிச்ச கோழி மாதிரி குட்டி குட்டி குஞ்சு கோழியெல்லாம் வரும், மயிலெல்லாம் வரும். பார்த்திங்கன்னா அது மயிலோட குட்டி, பார்க்க பார்க்க ஆசையே தீராது. எப்போ மயில் சத்தம் கேட்டாலும் வந்து ஓடி வந்துடுவேன். அப்புறம் இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. இன்றைக்கி வந்து மழையெல்லாம் வர்ற மாதிரிலாம் நல்லா தெளிவாக வானம் தெளிவாக இருக்குது, எந்த ஒரு மழையுமே இல்லை. உங்கள் ஏரியாவில் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது? கோயம்புத்தூரில் மழை வருமா, மார்னிங் டைம் வருமா வராதான்னு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து கரெக்ஷன் ஒர்க்கு எதுவுமே இல்லை ரொம்ப. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மி தான், கொஞ்சம் ஒர்க் ஷீட் கரெக்ஷன்ஸ் இது மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த டெஸ்ட் நோட் இதெல்லாமே அதெல்லாமே இன்றைக்கி முடிச்சுட்டா நெக்ஸ்ட் இந்த சாட்டர்டேலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம்.